Hallelujah. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நம்முடைய தேவை என்று அறிந்து நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்துக்கு உணவுகளை கொடுத்து எல்லா தீங்கிலிருந்து பாதுகாத்து இறக்கைகள் வைத்து புதிந்து இந்த நாளை அவரை ஆராதிக்கும்படி நம்மை கூட்டி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைகாலத்தோடு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய திங்கட்கிழமை நாளை வல்லமை தேனம் இந்த ஆலயத்தில் துவங்க இருக்கிறோம். இந்த வல்லமை தேனம் எதற்கென்ற தலைப்பில் நாம் கடந்து வருவோம். வல்லமை என்பது எதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வல்லமை நம்மில் வரும்போது என்ன நடக்கும் என்ற தலைப்பில் நாம் வசனத்தை வாசிப்போம். லூக்காஸ் 10:19 வாசிப்போம். இதோ பாம்புகளையும் தேள்களை மிதிக்கவும் பகைவரின் வலிமையை வெல்லவும் உங்களுக்கு வல்லமை அளித்தேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு இழைக்காது. இதோ ஆண்டவர் ஆகிய கடவுள் நம்மை அதிகாரப்படுத்த போகிறார். இந்த வல்லமை தேனத்தின் மூலமாக அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து அவர் இந்த ஊழிய பாதையிலே விசுவாச குடும்பத்திலே விசுவாச வழியிலே ஊழிய நிலையிலே இந்த மகிமை ஆலயத்திலே அவருடைய வல்லமையினாலே நம்மை அதிகாரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாம்பு தேள்களே நீ மிதிப்பாய் என்கிறார். நாம் காணக்கூடிய பாம்பை அல்ல, நாம் காணக்கூடிய தேளை அல்ல, பாம்பை போன தீய சக்திகள் தீய மனிதர்கள் நம்மை கொத்தி அழிக்கும்படியான மந்திரவாதங்கள் நம்மை தேடி வருகிற பத்திரங்கள் ஓ மனிதனுடைய நாமின் வார்த்தையே நம்மை கொல்ல அழிக்க வரக்கூடிய இத்தகைய தீய சக்திகள் பாம்பு தேரை போன்று நம்மை சுற்றி வரக்கூடிய நம்மை பயப்படுத்தக்கூடிய நம்மை அச்சப்படுத்தக்கூடிய நாம் இரண்டு ஓடக்கூடிய நிலையை வைக்கிறேன். பொல்லாத சத்ருவாகிய வாய் சர்ப்பத்தே பாம்பு தேளே மிதிக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, நம்மை தாக்க வருகிற எதிரியின் வல்லமையே முறியடிக்கும்படியான வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய முன்னிலை சிரிப்பார்கள், நல்லதை போன்று பேசுவார்கள், ஆனால் நம்முடைய பின்னிலையில அவர்கள் நம்மை குத்தி கிழிப்பார்கள். ஹல்லேலூயா. ஐயோ பொறாமை எண்ணங்கள் சதி ஆலோசனைகள் நம் உயர்வை தாங்க முடியவில்லை, நம்முடைய கடத்தை தாங்க முடியவில்லை, நம்முடைய மகிமையை தாங்க முடியவில்லை. பொல்லாத மனிதர்கள் அலகையால் அலக்கழிக்கப்படுகிறவர்கள், அலகையால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள், அலகையால் தூண்டப்படுகிறவர்கள், அலகையால் வழிநடத்தப்படுகிறவர்கள் நமக்கு எதிராக எழும்புவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எல்லாவற்றை அழிக்க இதெல்லாவற்றை ஒழிக்க ஆண்டவராகிய கடவே நமக்கு வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தின் வல்லமே இயேசுவின் நாமம் அதிகாரமாய் இருக்கிறது. இயேசுவாய் இருந்த வல்லமே அதுவே அதிகாரத்தின் வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமோ அதிகாரம் உடையது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமோ பேய்களை ஓட்டு, இயேசுவின் நாமோ நோய்களிலிருந்து விடுதலை,
அதிகார வல்லமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த வல்லமே, இயேசுவை உயர்த்தெழ வைத்த வல்லமே, கல்லறை உடைத்த வல்லமே, மீட்பை கொடுத்த வல்லமே, ஜெயித்த வல்லமே, ஆவியானவரால் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீ தேள்களை மிதிப்பா, நீ பாம்புகளை மிதிப்பா, சத்ருவின் வல்லமை மிதிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம், நாம் வல்லமை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவராகிய கடவே மறுபடி நம்மோடு பேசுகிறார், அதிகாரத்தின் வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் நிரப்பு, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மேல் இருக்கிறது. ஆனா நாம் இந்த உலகத்தில் நடமாடுகிறோம், நம்மை தேடி வருகிற பூதங்களே, வை சத்தங்களே, தேடுகளே, சத்ருவின் கூட்டத்தை அதிகார வல்லமே இந்த தியானத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுவே இந்த தியானத்தின் பேர், வல்லமை தியானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை பெற்றுக் கொள்ளக்கூடியதே இந்த தியானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வல்லமை தேவை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் வல்லமை தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவே இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதனாக நடமாடினார், அவருக்கு வல்லமை இருந்தது, அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவருக்கு ஆற்றல் இருந்தது. ஆனால் அந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி சாதிக்கப்படுகிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி சாதிக்கப்படுகிறார்கள், எந்த நிலையில் அவர்கள் பலமின்றி போகிறார்கள் என்பது அவருடைய மாம்சத்தின் மூலமாக அவர் உணர்ந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அனுப்பி வைக்கிறார். யாரை அனுப்பி வைக்கிறார்? துணையாளரை அனுப்பி வைக்கிறார், வல்லமை ஆவியானவரை அனுப்பி வைக்கிறார். எல்லாருமே அவருடைய ஆவியை பொழிவோம் என்று சொன்ன ஆண்டவராகிய கடவுள் அனுப்பி வைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு வல்லமை தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வல்லமை என்றால் சத்ருவுகளையோ தீமைகளையோ, நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகளையோ எல்லாவற்றையோ உடைக்கிறதே வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை மேற்கொள்வதில்லை, ஏனால் வல்லமை இருக்கிறது. வல்லமை நாவியானவர் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை நமக்குள் இருக்கும் போது எதுவும் நம்மை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுவே வல்லமே, உயர்த்தெழுந்த வல்லமே. ஆண்டவரை கொன்று கல்லறை வைத்தார்கள், ஆனால் கல்லறை கட்டி காக்க முடியவில்லை. அவருடைய வல்லமை எழும்பியது. ஹல்லேலூயா. கல்லறை திறக்கப்பட்ட வல்லமே இன்று மனிதர்களாக நம்மால் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்த வல்லமே, ஆண்டவராகிய கடவுளோடு இருந்த வல்லமே இன்னும் பரிசுத்தாவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எதற்கு பாமத்தை பூதத்தை சத்ருவாகிய வல்லமே நாம் அழிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயு 12 அதிகாரம் 22-23 வாசிப்போம்.
அப்பொழுது பேய் பிடித்த ஒருவரை அவரிடம் கொண்டு வந்தனர். அவன் குருடும் ஊனமுமாய் இருந்தான். அவர் அவரை குணப்படுத்தினார். அவன் பேச்சும் பார்வையும் பெற்றான். கூட்டமெல்லாம் திகைத்து போய் தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக் கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேய் பிடித்த ஒருவனே ஆண்டவராகிய இயேசுவோடு கொண்டு வருகிறார்கள். யாரால் விடுவிக்க முடியவில்லை? இந்த பேய் அடக்க யாரால முடியவில்லை? அந்த பேய் பிடித்த மனிதன் எப்படி இருக்கிறான்? அவன் குருடனாகவும் இருக்கிறான், அவன் கூனியாகவும் இருக்கிறான், பேயால் அலக்கழிக்கப்படுகிறவனாகவும் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கொண்டு வந்தார்கள், இயேசுவின் முன்னால் கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வல்லமை அந்த பேய் பிடித்தவன் மேல் பாயவே பேய் வெளியேறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேய் வெளியேறிய பின்பே பார்வை வருகிறது. குனிந்து வாழ்ந்த குனியான மனிதன் நிமிர்ந்து வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், அவனுடைய பேச்சில்லாதவர்களாய் இருந்தார்கள், அலையால் கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள், அலையால் பூட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வல்லமே இதோ பேய் பிடித்தவனோடு பாயவே, அந்த குடும்பத்தோடு பாயவே ஆண்டவராகிய கடவுள் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. வல்லமை அங்கு விடுதலை கொடுத்தது. ஆண்டவரிலிருந்து வல்லமை இறங்கி பாய்ந்தது. ஊமையாயிருந்த குடும்பம் பேச தொடங்கியது. குருடனாயிருந்தவர்கள் பார்வை பெற தொடங்கினார்கள். கூனியாயிருந்த பேய் பிடித்தவன் நிமிர தொடங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலோ முன்னாருடைய நம்மை கூனியாய் வைக்கிறது. நிமிர்ந்து வாழ முடியாத வாழ்க்கை, கண்ணீர் அந்த பார்வையற்ற வாழ்க்கை, வாழ்க்கை பிரகாசம் ஒன்று இல்லை. பே பிடித்தவர்களை போன்றிருக்கிறோம். எல்லா தேவர்களை கடவுள் என்று சொன்னோ, குறிக்காரனை தேடினோ, மந்திரவாதிய தேடினோ, ஏனெனில் உனக்கு பார்வை இல்லை. ஹல்லேலூயா. பேய் பிடித்தவனை போன்று எங்க எனக்கு விடுதலை, எங்க எனக்கு சமாதானம், எங்க எனக்கு அமைதி ஆசை என்று அலைந்து கொண்டிருந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் உம்மை விடுவிக்க வருகிறார். நம்மள இருக்கிற சாபத்தை உடைக்க இருக்கலாம், அது மனைவியில் இருக்கலாம், அது உன் கணவனில் இருக்கலாம், அது உன் பிள்ளைகளில் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை மட்டும் அல்ல விடுவிக்கிறது, உன்னை மட்டும் அல்ல விடுவிக்கிறது, உன் குடும்பத்தை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை ஆவியானவர் நமக்குள் வருகிறா. பேய் பிடிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் வல்லமை விடுதலை கொடுக்கிறது. குடும்பம் முழுவதும் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மட்டும் அல்ல பேய் பிடித்ததை போன்று வாழ்ந்தான். அவன் குடும்பமே பேயின் கட்டுக்குள் இருந்தது. அவன் குடும்பமே ஊமையாய் இருந்தது. அழகையால் ஆளுகை செய்யப்பட்டு இருந்தது. நம் குடும்பம்
சாபம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. மந்திரவாதிய தேடிய சாபு, குறிக்காரனை தேடிய சாபு, ராசி அறிந்த பாம்பு, எல்லா பிரபலத்தார்களை போல, ஆண்டவர் அறியாத மனிதனை போல, குழந்தை பிறந்த உடனே இதோ ராசி பார்க்கக்கூடிய நிலையே. பிரபலத்தாருடைய சிந்தனை எப்படியோ அப்படியே கிறிஸ்தவர்களாக நமக்கும் இருக்கிறது. ஹலலூயா, ஹலலூயா. குறிக்காரனுடைய இது அவனுடைய எழுத்திலே, அவனுடைய புக்கிலே, தகுடிலே, உன் மகன் உன் மகளுடைய பிறப்பின் ஏற்றிருக்கிறது. ஹலலூயா. ராசி வர உயர எழுதப்பட்ட அங்கே இருக்கிறது. அதன் மூலமாய் சாபம் பிறக்கிறது. அதன் மூலமாய் சாபோட கவி கழுகிறது. தேய்பிடித்தவரை பொண்ணு, உன் வாழ்க்கை சாபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊமையாயிருக்கிறீர்கள். உன் பிள்ளைகள் மந்த நிலையில் இருக்கிறார்கள். உன் பிள்ளைகள் எதையும் ஆண்டவர் அறியாத நிலையில் இருக்கிறார்கள். உன் சந்ததி சந்ததியாய் சோபம் செல்கிறது. ஆண்டவராகிய கடவுள் பேய் பிடித்தவனை தொடுகிறார். அவருடைய வல்லமை பாயவே பேய் ஓடியது. ஹல்லேலூயா. குனிந்த வாழ்க்கை அநேகருக்கு முன்னாடி குனிந்து வாழ்கிறவன் வாழ்க்கை விடுவிக்க ஆண்டவர் உனக்கு வல்லமை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நீ பெற்றுக் கொள்ளும் போது அதிகாரத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை உன்னில் இறங்கி நிற்கும் போது சாபம் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தின் கட்டுகள் உடைந்து போகவே உன் பிள்ளைகளாத காலத்தில் இருக்கிற சாபத்தின் கட்டுகள் தேய்ப்பிடித்த நிலை, மந்த நிலை, ஊமை நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து தளர்த்து நிர்மூலம் செய்வார். ஹல்லேலூயா. வல்லமை என்பது சாபத்தை உடைக்கிறது. வல்லமை என்பது பேய ஓட்டுகிறது. வல்லமை என்பது தீமை அழித்து விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அபிஷேக தேனத்தில் இருக்கிறோம், அபிஷேகத்தை பெறுகிறோம். ஆனால் உனக்கு வல்லமை வேண்டும், அபிஷேகம் வேண்டும், வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா. வல்லமை இருந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும். வல்லமை இருந்தாதான் நீ கடவுளில் நிலைப்பட முடியும். வல்லமை இருந்தாதான் ஊழியத்தில் நிலைப்பட முடியும். வல்லமை இருந்தாதான் நீ கடவுளோடு சேர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவராய கிறிஸ்துவோடு இருந்த வல்லமை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பே உன்னை அணுகுவதில்லை, உமை பிசாசுடன் நெருங்குவதில்லை, இரத்த வெறி கண்டாவே உன்னை அணுகுவதில்லை. ஏதன் வல்லமே ஆவியானவர் உனக்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டு ஒரு முறை ஆண்டவர் நமக்கு வல்லமை தியானத்தை தருகிறார். அதில் நாம் இருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வல்லமை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும். அநேகர் வல்லமை தியானத்துக்கு இருக்கும் போது ஊழியத்துக்கு வருவார்கள். அடுத்த வல்லமை தியானம் தொடங்குக்கு முன்னால் ஊழியத்திலிருந்து விழுவார்கள். என்ன நினைப்பார்கள் என்றால், இனியும் தியானம் வருகிறது, எழும்பி விடலாம். ஆண்டவர் உன்னை விசாரித்தே தீருவார். அவர் தந்த அழைப்பை, அவர் தந்த ஊழியத்தையோ, அவர் தந்த வல்லமையோ நீ தூரே எறிந்து விழுந்து எழும்பி விழுந்து எழும்பும் போது அதனுடைய கணக்குகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை எதற்கு? நீ விழுந்து போவதுக்கல்ல நீ வல்லமை பெற்றுக்கொண்டாய். ஊழியத்தை விடுவதுக்கல்ல
மாதிரி வல்லமை பெற்று கண்டா பேய் ஓட்ட ஹல்லேலூயா. உன்னை தேடி வருகிற பேய அழித்து விட, உன்னில இருக்கிற மந்த நிலையை உடைத்து விட, அதனுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்து ஆண்டவர் உனக்கு வல்லமை தருவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை தேனங்களுக்கு இருந்து வல்லமை பெற்று ஊழிய பாதையில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், விழுந்து போகிறவர்களும் இருக்கிறீர்கள், இதுவரை வல்லமை பெறாதவர்களும் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய கடவுள் உன் தலைமையில் இருக்கிற சமத்தை உன்னை ஆளுகை செய்கிற பேய இந்த வல்லமை தேனத்தில் உடைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இருக்கும்போது நம்மை அது நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனைதான் மந்திரவாதத்தை உருவேற்றி அனுப்பினாலோ அது அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருங்க முடியவில்லை, ஐயோ அணுக முடியவில்லை, போக முடியவில்லை. நெருப்பு அங்கு நிற்கிறது, வல்லமை நிற்கிறது, எங்களால் நெருங்க முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள், வல்லமை சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். ஏனால் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வல்லமை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்னு தீமோத்தேயு 4 1 வசனம். ஆவியானவர் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் தீய ஆவிகளின் வஞ்சனைகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிமடித்து விசுவாசத்தை மறுத்து விடுவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறுதி காலம் என்றால் இந்த காலம் நாம் இறுதி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இறுதி காலமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் அநேகர் அழகையால் வஞ்சிக்கப்படுவார்கள். அநேக அற்புத அடையாளங்கள், அழகையாகிய அற்புத அடையாளங்களை கண்டு கடவுளில் இருந்து பின்வாங்குவார்கள், விழுந்து போவார்கள், அற்புத அடையாளத்தை தேடி அலைந்து தெரிவார்கள், ஆவியானவரை விட்டு போவார்கள், விசுவாசத்தை இழந்து போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலத்து நமக்கு வல்லமை தேவை. ஆண்டவரை பற்றி கொள்ள இந்த வல்லமை தேவை. விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்க இந்த வல்லமை தேவை. ஆண்டவரோடு இருக்க இந்த வல்லமை தேவை. அதிகமா செபிக்க இந்த வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தேடி வருகிறது. தீர்க்கதரிசனம் கடந்து வருகிறது. மகனே மகளே நானுடைய ஆசீர்வதிக்கிறேன் என்ற வார்த்தை வருகிறது. இல்ல பலவிதமான தீர்க்கதரிசனம் உனக்கு ஆறுதலாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நீ கேட்கிறா, ஆம் எப்போது இந்த ஒரு வார்த்தை தான் என்னை தேடி வருகிறது, எப்போது ஆண்டவர் இதை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது என்னைக்கு எனக்கு நிறைவேறுகிறது என்று விசுவாசம் உனக்கு அங்கு குறைகிறது. இல்லை என்ன, இது எனக்கல்ல, இது யாருக்கோ ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறா என்னும் உனக்கு விசுவாசம் குறைகிறது. இல்லை உண்மைதானா என்பது உனக்கு சந்தேகமும் வருகிறது. இல்லை என்றால் இது பொய் என்ற எண்ணம் உனக்கு தீர்மானம் வந்துவிட்டது. இது யார் உனக்கு கொடுக்கிறா? அழகை. ஹல்லேலூயா. இந்த இறுதி நாட்களிலே, இந்த கடைசியான இந்த காலகட்டத்திலே உண்மையான சபையை விட்டு, உண்மையான ஊழியர்களை விட்டு, உண்மையான ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறே தீர்க்க தரிசனங்களை விட்டு நீ விலகி போகும்படியாக நீ ஜபிக்கிற இடத்தில் உன் ஊழிய பாதையில் உன் விசுவாச வழியில் அழகே உன்னை
சோதிக்கிறான். ஹல்லேலூயா. பல சிந்தனை தருகிறான். உன் வேதனை மூலமாக உனக்கு பல எண்ணத்தை தருகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வாக்கு தத்தங்கள் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருக்க நீ விசுவாசத்தை இழந்து விடுகிறாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவர் இத்தனை மாதத்துக்கு முன்னால் என்னை பற்றி தான் பேசினார். எங்கே அது நடந்தது? இல்லை இத்தனை ஆண்டுக்கு முன்னால் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை சொன்னார். மறுபடி அது வாக்கு தத்தம் வருகிறது. எங்கே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடுமாற்றமாகிய விசுவாசம் உன்னை தடுமாற அழக வைக்கிறது. இறுதியான இந்த காலத்தில் ஆண்டவரை விட்டு போக உனக்கு சிந்தனை தருகிறது. ஹல்லேலூயா. இல்லை செய்தியாளர்கள் செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாய் உனக்கு வார்த்தை கொண்டு வருகிறார். உன்னை மனமாற்ற வருகிறார். உன் குற்றத்தை வெளிப்படுத்த வருகிறார். அப்போது நீ மனதுக்குள் எண்ணுகிறார். நீ குற்றம் செய்வதால் அழகை உனக்கு தூண்டுகிறது. உன்னை தான் குத்தி பேசுகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நீ இறங்கி போகும் போதே இங்கே இருக்கிற ஊழியர்களை முறுமுறுத்துண்டே செல்லுகிறாய். நீ செபிக்கும் போதே நீ ஊழியர்களே வேதத்தின் வார்த்தையே நீ முறுமுறுத்துக் கொண்டே இருக்கிறாய். இனி நான் வர மாட்டேன், என்னை பற்றி இவர்கள் என்னை பற்றி தான் பேசினார்கள் என்று அழகையானவே உன்னை இடற வைக்கிறான். ஹல்லேலூயா. உன்னை வஞ்சிக்கிறான். பல சிந்தனைகளை தந்து உன்னை அழகையானவர் இருந்து விசுவாசத்திலிருந்து பரிசுத்தத்திலிருந்து ஊழிய பாதையிலிருந்து இந்த உறவு அன்பிலிருந்து ஆலயத்தின் ஊழியத்தின் அன்பு உறவிலிருந்து ஊழியர்களுடைய அன்பிலிருந்து உன்னை தடுமாற்றி விடுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது யாருக்கு நடக்கிறது? ஆண்டவருடைய வல்லமை இல்லாதவர்களுக்கு நடக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இருக்கக்கூடியவர்கள் தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வல்லமை நாவியானவர் வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசல கடந்து வரும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். காத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இல்லை ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னை பற்றி சொல்லும் ஆண்டவரே என்று கேட்டு ஏங்கிருப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இல்லாதவர்கள் அழகை ஆட்சிக்குள் இருப்பார்கள். ஏனால் அழகை அவர்களுக்கு மேற்கொள்ள முடியவில்லை. சபத்திலும் மேற்கொள்ள முடியவில்லை. ஊழிய பாதையிலும் மேற்கொள்ள முடியவில்லை. அழகை அவர்களே பல நிலையில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தகைய சிந்தனை அழகை கொடுக்கும் போது, இல்லை இத்தகைய ஆலோசனை மனிதர்கள் உனக்கு தரும் போது, இத்தகைய போராட்டவன் வாழ்க்கையில் வரும் போது நீ பெற்றுக்கொண்டு வல்லமை நாவியானவரோடு வேட்டிவிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சகோதரியோடு ஒரு நாள் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த சகோதரியோடு ஒரு சில காரியங்களை நான் பேசிக்கொண்டிருந்தேன். உங்களை எனக்கு நன்கு பிடிக்கும் என்பதை அப்படிப்பட்ட நிலையில் பேசிக்கொண்டிருந்தேன். உங்களை இடற வைக்கும்படியாக அநேகர் வருவார்கள். இதோ நீங்கள் இடறி விடாதீர்கள் என்பதை கூறினேன். அப்போது அந்த சகோதரி கூறினார், இல்லையே என்னை பல நிலையில் இடற வைக்க பலரும் பல வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் நான் இடறவில்லை. அவர்களோடு மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் நான் சொன்னேன். நான் இந்த ஆலயத்தை பார்க்கிறேன். நான் என் ஆண்டவரை பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் யாருக்காக ஊழியம் செய்யவில்லை. நான் யாருக்காக இந்த ஆலயத்தில் வரவில்லை. நான் யாருக்காகவும் நிலை நிற்கவில்லை. ஹல்லேலூயா. என் ஆலயத்தை பார்க்கிறேன். எனக்கு கடவுள் கொடுத்த ஆலயத்தை
பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு யார் இருக்கிறார்? வல்லமை ஆவியானவர் இருக்கிறார். எதற்கு ஆலோசனை அளிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. எதற்கு மனிதர் வார்த்தை அளிக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமை சுகந்தரித்து சேகரித்துக் கொள்ளுங்கள். இறக்கத்தின் காலம் விடையும் போது இங்கே இறைவாக்கினரும் இல்லை, ஊழியர்களும் இல்லை. ஆண்டவர் எடுத்துக் கொள்ளும் போது பஞ்சம் வருகிறது வேதத்தின் மூலமாக. அதற்காக ஆண்டவராகிய கடவுள் இந்த இறக்கத்தின் காலத்தில் அநேக தேனம் நடக்கிறது. இங்கே எந்த கன்வென்ஷனும் இல்லை, எந்த வல்லமுடைய பாஸ்தரை வைத்து எந்த ஜெப வழிபாடும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு யாரை கொடுத்தாரோ, உங்களுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாரோ, அவர்களை வைத்து உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ இறுதி காலத்தில் சோதிக்கப்படுகிறீர்கள். அந்த அழகை வெட்டவே ஆண்டவர் வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்காஸ் 12:11-12 வாசிப்போம். ஜெப கூடங்களுக்கும் ஆழ்வோர் முன்னும் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும் போது எப்படி பதில் சொல்வது, என்ன பதில் அளிப்பது, என்ன பேசுவது என்று கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் அவ்வேளையில் என்ன சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்பிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பேசுவது? அது ஒரு ஜெப கூட்ட நிலையிலானாலும், அது ஒரு அதிகாரிகளுக்கு முன்னானாலும், அது ஒரு பெரிய மனிதர் கூட்டங்களுக்கு முன்னால் ஆனாலும், உன்னை அழைத்து செல்லும் போது ஐயோ நான் என்ன செய்வது, ஆலயம் முழுவதும் ஆட்களா இருக்கிறார்கள், ஐயோ பால்கனியிலே ஆட்கள், ஐயோ எல்லா இடங்களிலும் ஆட்கள், ஐயோ நான் எப்படி ஆண்டவரை பறைசாற்றுவது என்று தயங்கி சாட்சியை மறைக்கிறவர்களே, உனக்கு வல்லமை தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த கூட்டங்களுக்கு முன்னாலோ, எந்த லட்சம் மனிதர்களுக்கு முன்னாலோ, எந்த படித்தவர்களுக்கு முன்னாலோ, எந்த ஞானிக்கு முன்னாலோ, எந்த அதிகாரிக்கு முன்னாலோ உன்னால் பேச முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனெனில் வல்லமை ஆவியானவர் உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. உன்னை ஆளுகை செய்வார், உன்னை பலப்படுத்துவார். சாட்சிக்கு முன்னால் கை விரைப்பதில்லை, கால்களும் ஆடுவதில்லை, இதயம் துடிப்பதில்லை. வல்லமை ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்யப்பட்டு உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் பயப்படுகிறேன், எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாத ஆண்டவரே, உம்முடைய மகிமை பேச வேண்டும், நீர் என்னோடு வர வேண்டும் என்பதே நீ சொல்லும் போதே வல்லமை நாவியானவர் தள்ளி சாடுவார். உன்னை ஆளுகை செய்யப்பட்டு நாவோடு பேசுவார். ஹல்லேலூயா. அது எந்த பேச தெரிந்த அதிகாரிக்கு முன்னானாலும், எந்த மனிதர்களுக்கு முன்னாலானாலும் உன் நாவை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுவே வல்லமை நாவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தயங்காதீர்கள், வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பே பிடித்தவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஊமையர்கள் பேசினார்கள், அவன் பிள்ளைகள் பேசினார்கள், குடும்பம் முழுவதும் ஊமையாயிருந்தவர்கள் பேசினார்கள். அங்கங்கு அந்த செய்தி பரவிக்கொண்டிருந்தது. ஆண்டவராய கிறிஸ்துவின் மகிமை பற்றி பரவிக்கொண்டிருந்தது. வல்லமை கொடுத்து பெரியதை செய்து எல்லா
பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அது சபையிலானாலும், அது உன்னுடைய குடும்பத்திலானாலும், அது உன்னுடைய ஊரிலானாலும், நீ கடந்து செய்கிற வேலைகளிலானாலும், உன்னை கடவுள் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை கண்டு ஆண்டவர் அந்த கம்பெனி ஆசீர்வதிப்பார். உன்னை கண்டு கடவுள் படகை ஆசீர்வதிப்பார். உன்னை கண்டு கடவுள் நீ செய்கிற வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உன் பேரை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்படி இது, எப்படி இந்த மனிதனால் செய்ய முடிகிறது, இது எப்படி ஆகிறது? ஆகாத காரியம் ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவராய கிறிஸ்து மகிமே, ஆண்டவராய கிறிஸ்துவை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார் அற்புத அடையாளங்கள் மூலமாக. இவர்தான் கடவுள் என்பதை காட்டினார். இன்னும் ஒன்னே ஆண்டவர் பயன்படுத்துவார். சின்ன மனிதனாகிய ஒன்னை பயன்படுத்துவார். எதுவும் தெரியாத ஒன்னை பயன்படுத்துவார். உன்னை கண்டு சபையிலோ, ஊழிய பாதையிலோ, உன்னுடைய குடும்பத்திலோ, எல்லாம் உன்னுடைய வேலைகளிலோ உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தெரிந்ததே இதோ, தெரியாமல் இருக்கிறதே தெரிய வைக்கிறதே கடவுள் ஆண்டவர். தெரிந்தது அல்ல, நமக்கு எது தெரியாமல் போகிறதோ அதை கடவுள் தெரிய வைக்கிறவரே. வல்லமையே, வல்லமை நாவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கே நான் உங்களுக்கு ஒரு சாட்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதுவும் தெரியாத என்னை ஆண்டவர் தேர்ந்தார். அவருடைய வல்லம் அதிகாரத்தை தந்தார். உன் நாவோடு நான் இருப்பேன் என்றார். உன்னில் நான் இருப்பேன் என்றார். உன்னை நான் பயன்படுத்துவேன் என்றார். என்று ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் அல்ல வல்லமே, உங்க எல்லாருக்கும் இந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். எங்கு உங்களை பேச வைப்பார். ஹல்லேலூயா. ஞானத்தை தருவார், அறிவை தருவார், பலனை தருவார். உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அதிகாரிகளும் பேச தெரிந்தவர்களும் வெட்கமடையக்கூடிய அளவிலே நம்மை கடவுள் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானிகளே, மடமையாக்கக்கூடியவே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. கடலோர பகுதியிலே, கத்தாலிக்க சபையிலே ஆண்டவராகிய கடவே வல்லமை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. இறை ஞானிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இறை அறிவாற்றல் உடையவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியத்திலிருந்து, இருளிலிருந்து, கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பேய் பிடித்தவனை ஆண்டவர் இதோ விடுதலை கொடுத்து பயன்படுத்துகிறார். குறைந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நிமிர வைத்த ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். மந்தமாக பேச தெரியாத படிப்பறிவற்றவர்களை ஆண்டவர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. இதுவே அவருடைய வல்லமை. இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆயத்தமாகுங்கள். தானம் தானே போகலாம் என்று நினைக்காதீர்கள். அழகே உங்களை தடை பண்ணுவான். ஏனெனில் இந்த வல்லமை உனக்கு தேவையில்லை என்று அவன் நினைக்கிறான். ஆண்டவர் உனக்கு தேவை என்று நினைக்கிறார். ஆதலால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும், தகுதிப்பட வேண்டும். என்னை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். நீ அப்படி செபிக்கும் போது, ஆயத்தமாகும் போது துணையாளர் வருவார். உனக்கு துணையாய்
நிற்பார், உன்னை கொண்டு வருவார். ஹலலுயா ஹலலுயா. ஐந்து நாட்கள் முடக்கம் இந்து வருகிறவர்கள் பாக்கியவான்கள், வல்லமையா நிரப்பப்படுவார்கள், வரங்களா நிரப்பப்படுவார்கள். தேனம் தொடங்கக்கூடிய நேரத்திலிருந்து முடிவரை அவருடைய ஆலயத்தில் இருந்து அவரை பற்றி கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுப்பா. ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் நான் படித்திருக்கிறேன், யோ நான் படித்து முடித்திருக்கிறேன், பிஎச்டி முடித்திருக்கிறேன், நான் டாக்டர் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அவருடைய வல்லமை ஒன்றில் இருக்கிறதே உனக்கு மகிமை. ஹலலுயா ஹலலுயா. பிஎச்டியும் டாக்டர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு செல்வீர்கள். உங்களை வரவேற்பு இதோ மகிமையின் மேகமாக உங்களை கொண்டு செல்லக்கூடியதே வல்லமை. ஹலலுயா ஹலலுயா. கழுகை போன்று நாம் பறந்து பரலோகத்தில் செல்லக்கூடியதே இந்த வல்லமை. ஹலலுயா ஹலலுயா. இந்த வல்லமை கொண்டு ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்தது உனக்கு மகிமை. ஹலலுயா ஹலலுயா. இந்த உலகத்தின் பேர்ப்புகளுக்கும், இந்த உலகத்தின் வேலை வாய்ப்புகளுக்கும், இந்த உலகத்தின் சம்பத்துகளுக்கும், இந்த உலகத்தின் பெரிய சம்பளங்களுக்கும் ஈடாக்க முடியாததே வல்லமை. ஹலலுயா. அதற்கீடே இல்லையே. அந்த வல்லமை உனக்கு தேவை. இந்த மாய உலகத்தில் இருள் உலகத்தில் நீ ஜெயித்து எழும்ப வேண்டும் என்றால் வல்லமை தேவை. ஹலலுயா. ஏற்க சீற்றம் உனக்கு எதிராக எழும்பும் போது நீ அடங்கி அடி செல்லும் போது அது அடங்கி போகிறதே வல்லமை. ஹலலுயா. நிறைய நாள் பேய்களை ஓட்டும் போது அந்த பேய் ஊழம் போடும், என்னை அழிக்காதே, என்னை சேதப்படுத்தாதே, எரித்து விடாதே, பாதாளத்தில் மட்டும் என்னை அனுப்பாதே. ஏ வல்லமை நாவியானவே அதற்கு எதிராக நிற்கிறார். ஹலலுயா. எரித்து விட நிற்கிறார், அந்த வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹலலுயா ஹலலுயா. இயற்கை உங்களுக்கு முன்னால் அடங்கோ. பெருமழை வெய்கிறது ஆண்டவரே, இதை இந்த மழையை அடக்குங்க என்று சொல்லிப்பார், மழை நின்று போகும். ஹலலுயா ஹலலுயா. அது அனுபவத்தில் இருக்கிறது. இயற்கையும் அடங்கோ, அழகையும் அடங்குவா, எல்லா சக்திகளும் மடங்கு, எல்லா தீமைகளும் மடங்கு. யாருக்கு முன்னால்? உனக்கு முன்னால். ஹலலுயா ஹலலுயா. சின்ன மனிதராகிய ஒன்றில் யார் இருக்கிறார்? பெரியவர் இருக்கிறார், வல்லமை உடையவர் இருக்கிறார். அவருடைய பேர் வல்லமிக்கவர். ஹலலுயா. சர்வ வல்லமிக்கவர். அந்த பெற்றுக்கொள்ள போகிற. ஹலலுயா ஹலலுயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த வல்லமை இருக்கும் போது, உன் வேலையில் ஒரு சதி வைக்கும் போது ஆண்டவர் அவனே அதில் தள்ளுவார். ஹலலுயா. அது உன்னை அணுகாது, அந்த துன்பவனை கண்ணீர் வடிக்க வைக்காது. ஹலலுயா. உனக்கு எதிராக எழும்பினவர்களை கண்ணீர் வடிப்பதை நீ காண்பாய். ஹலலுயா. வல்லமை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலவித காரியங்களையும் புது புது காரியங்களையும் உருவாக்கக்கூடியவரே வல்லமை நாவியானவர். ஹலலுயா. கரடு முடான பாதைகளை செம்மைப்படுத்துகிறவரே ஆவியானவர். ஹலலுயா ஹலலுயா. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் தயாரா இருக்கிறோம். நம்மை கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த வல்லமை எதற்கு என்ற விளக்கங்களையும் அந்த வார்த்தைகளையும் தந்த ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். அவர் உன்னை கொண்டே அநேக காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. Hallelujah, 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 glory to Allah, glory to Allah, glory to Allah, glory to Allah, glory to Baba, glory to Baba, glory to Baba, aradhane, ame, ame, inga makkale kalpudangale, adi avalangale velippaduthe, umme aaradhikkira. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க அபிஷேக, அபிஷேக அபே ரெட்டிப்பான, அபிஷேக ரெட்டிப்பான வல்லவே, ரெட்டிப்பான வல்லவே, அபிஷேக ஆமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, அபிஷேக வல்லமே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பி கண்டே எறிங்க ஆமே, நிரப்புங்க அபிஷேகத்தா, நிரப்புங்க வல்லமே, நான் நிரப்புங்க அற்புத அடையாளத்தின் வல்லமே, அவியானவே நம்மை சித்தி மட்ட பாடுகிறோம், நம்மை சித்தி இறங்கி நிற்கிறோம், அவே அவே அற்புத அதிசயம், அற்புத அதிசயம், க்ளோரி டு அல்லா, க்ளோரி டு அல்லா, க்ளோரி க்ளோரி, க்ளோரி க்ளோரி, க்ளோரி சம்பா பா 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 அபிஷேக வல்லமே, அபிஷேக வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான அபிஷேக, ரெட்டிப்பான வல்லமே, ஆமே நன்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் விண்ணப்பங்களுக்கா ஜெபிப்போ, வல்லமே நாவியானவே, எல்லார் மத்தியிலே ராக்கத்தை போல இறங்கி நிற்கிறதை காண்கிறேன், வல்லமே நாவியானவே, உன்னை தொடுகிறோம், வல்லமே நாவியானவே, உன்னை ஆளுகை செய்கிறோம், அவே 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 அபிஷேக விண்ணப்பத்தில் வல்லமே, விண்ணப்பத்தில் வல்லமே, எதற்காக எப்படி செபிக்க ஆவியானவே இனர் உனக்கு கற்று தருகிறார், ஆண்டவர் கற்று தருகிறார், கடவுள் கற்று தருகிறார், பிள்ளைகள் வாலிபர்கள் சிறுபர்கள் எல்லாரும் கைதாளத்தோடு கைதாளத்தோடு, வல்லமே வல்லமே, ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க, ரெட்டிப்பாக ரெட்டிப்பாக ரெட்டிப்பாக, அமே வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கைதாளத்தோடு, அமே வாலிபர்கள் சிறுபர்கள் ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள், வல்லமே வல்லமே பெற்றுக்கொள்ளுங்க, அவே அற்புதம் செய்கிற வல்லமே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க தேவ பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன், ஆண்டவரே ஊற்றுங்க, இல்லத்தில் அக்கறையை போடுங்க, இல்லத்தில் வல்லமே போடுங்க, இங்க பிள்ளைகள் நடமாடுகிறேன், இல்லத்தில் அக்கறையை போடுங்க, வாதல்களுக்கு போடுங்க அக்கறையை போடுங்க, அறைகளுக்கு போடுங்க, எல்லாத்திய சக்திகள் எறியட்டும், எல்லாத்திய சக்திகள் எறியட்டும், அங்கு உலாவி வருகிறேன், எல்லா இருளுகள் வெளியேறட்டும், இயேசு நாமத்தில் வெளியேறட்டும், அந்தகாரங்கள் வெளியேறட்டும், இயேசு நாமத்தில் மந்திரவாதங்கள் எறியட்டும், மந்திரவாத கோபம் எறியட்டும், விடை சாபங்கள், சதி திட்டங்கள், சதி ஆலோசனைகள், மரண தூதர் வெளியேறிப்போ, விபத்தின் பாதை வெளியேறிப்போ, நான் சொல்லிவிட்டேன் வெளியேறட்டும்,
glory chilla glory chilla glory chilla nandi ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்த ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்த ஆசீர்வதிங்க, அமேரிக்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, இங்க மக்களை ஆசீர்வதிங்க, நெட்டிப்பான வல்லமே போடுங்க, ஆமே நன்றி, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா மக்களே, எல்லாருடைய கண்ணீரே, தீரா துயரத்தே, பாடுகளே, அவமான நிந்தையே, கதர் சுமையே, யாதி தொல்லையே, மரண அச்சத்தை ஒப்பு கடிக்கிறே, ஒப்பு கடிக்கிறே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை கொடுங்க, மக்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, glory chilla nandre aashirvadika chebikre vela vaipu kai sothre visha tadegal maratte yesu vilamathile visha tadegal maratte indare tadegal maratte kondu chellunga andavare kappal velaikkaga ayyo sondu poigire makkale velapadathunga கொண்டு செல்லுங்க, ஆசீர்வதிங்க, எட்டிப்பாத வல்லமை போடுங்க, எல்லா மக்களுக்கு போடுங்க, வாலிப மக்களுக்கு போடுங்க, குடும்பங்களுக்கு போடுங்க ஆண்டவரே, glory shamba ba 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 ribala bala 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 rigamba ba ba da bala bara bala be glory chilla glory chilla glory chilla mahime aandavarku mahime appavukku mahime valiva pillagalukkaga aaradhane oppukadikkire velaikkaga kanneerod irukkire valiva pillagalukkaga oppukadikkire valiva sagodaran mele vallam erangavadaga vela thadigal udaivadaga vela thadigal udaivadaga வேலைக்கு புறப்படட்டு ஆகாது ஆகட்டு முடியாது முடியட்டு அற்புதத்தை செய்ய ஆமே நன்றி எங்கள் சகோதரர்களே ஆசீர்வதிங்க வேலைக்காக ஆயத்தமாகி செபிக்கிறே எங்கள் சகோதரர்களே வல்லமை போடுங்க ஆண்டவரே கொண்டு செல்லுங்க ஆண்டவரே தடை உடைத்து கொண்டு செல்லுங்க திரளான அற்புதத்தை மகிமை விட்டாருக்கு காட்டுங்க இங்க வல்லமை வெளிப்படுத்துங்க இங்க மகிமை காட்டுங்க ஆமே மகிமைப்படுத்துங்க ஊழியர்களை மகிமைப்படுத்துங்க விசுவாசிகளை மகிமைப்படுத்துங்க குடும்பமா செபிக்கிறேன் அமே குடும்பங்களே மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தடை உடைத்து ஆசீர்வதிங்க ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி வெளிநாடுகளிலே வேலைக்கு இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்களை காட்சபிக்கிறேன் ஆமே வல்லமை பாய்வதாக உச்ச தலையிலே வல்லம் இறங்குவதாக கால்களிலே ஆற்றில் வரல கை கால்களிலே வல்லமை பாயட்டு அமே போக்கில் வரத்தில் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மகிமை வீட்டாரை காப்பாற்றுங்க அமே யாரு அடாது ஆகாத காப்பாற்றுங்க விதவை ஆகாத காப்பாற்றுங்க ஆண்மே மனைவி இல்லாம அமே காணப்படாத காப்பாற்றுங்க எல்லாரும் கணவனோடு வாழ மனைவியோடு வாழ பிள்ளைகளோடு வாழ ஆசீர்வதிங்க மகிமை ஆலயத்தில் வருகிறே மக்களை கைவிடாதீங்க கரத்தை எழுப்புகிறே இங்க சமூகத்தில் எழுப்புகிறே திறப்பில் எழுப்புகிறே இந்த மக்களுக்காக எழுப்புகிறே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கரத்தை எழுப்புகிறே ஆசீர்வதிங்க திரளான ஆசீர வழிபடுத்துங்க திரளால நன்மை வழிபடுத்துங்க வாழ்வை கொடுங்க வாழ்வை கொடுங்க வாழ்வை கொடுங்க வாழ்வை கொடுங்க அல்லே
பற்றி ஆண்டவரே, ஐயோ பாடுக தீரவில்லை ஆண்டவரே, கண்ணீர் நீங்கவில்லை. இங்க மக்கள் துடிக்கிறார்கள், பார்க்க முடியவில்லை. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கண்ணீரை துடைத்து வேதனை அகற்றி பாடுகளை நீக்க ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நீண்ட ஆயுசை கொடுங்க, வாழ்வை கொடுங்க, வாழ்வை கட்டளை போடுங்க, வாழ்வை கொடுங்க, வாழ்வை கொடுங்க, உயர்வை கொடுங்க, கனப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, உயர்த்தி வைங்க, உயர்த்தி மேலாக்குங்க, உயர்த்தி மேலாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புத வழிபடட்டாமே. ஆமே. நன்றி. வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெளி நாடுகளில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. வேலை நிலைப்படுத்துங்க, வேலை நிலைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீண்ட ஆயுசை போடுங்க, உயர்வு சம்பளங்களை கொடுங்க, தடைகளை மாற்றி வேலைக்கு கொண்டு செல்லுங்க, அற்புதத்தை செய்யுங்க. ஆமே. நன்றி. கப்பலில் வேலை பார்க்கிறேன், எங்கள் சகோதரர்களுக்கு செபிக்கிறேன், வேதனையோடு இருக்கிறார்களோ, தின்பத்தில் இருக்கிறார்களோ, அது போராட்டத்தில் இருக்கிறார்களோ, வல்லமை போடுங்க ஆண்டவரே. எல்லா போராட்டத்தை உடைத்து காண்ட்ராக்ட் வெற்றிகரமாய் முடிக்க ஆசீர்வதிங்க. நீங்க துணை செய்யுங்க, தடைகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவருக்கு. நன்றி. ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள் எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆற்றுங்க ஆண்டவரே, தேற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு யாருண்டு? நீங்க உண்டு. ஆற்றுங்க, ஆற்றுங்க. உணவை கொடுங்க, உணவை கொடுங்க. தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. மகிமை ஆண்டவரே, மகிமை இல்லத்தில் இங்க மக்கள் சுமையோடு வருகிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். விடுதலை கொடுங்க. உம்மை தவிர எங்களுக்கு யாருண்டு? உம்மை தவிர எங்களுக்கு வேற எந்த கடவுள் உண்டு? இல்ல ஆண்டவரே. நீரே எங்கள் ஆண்டவரே, எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல கடவுள், எங்கள் நல்ல கடவுள. இங்க மக்களை ஆசீர்வதிங்க, இங்க மக்களை ஆசீர்வதிங்க, இங்க மக்களை ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க, பாதுகாத்து கழுங்க, அசைவாடுங்க. சோத்ர 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 நீ பாபா பாதா பாலா பாரா பாதா பாலா பாலா. ஆமே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா. ஆமே, 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 ஆமே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, எங்களுக்கு யாருண்டு? உம்மை தவிர யாருண்டு? உம்மை தவிர யாருண்டு? எங்கள் ஆண்டவரே, எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் சத்தத்தை கேட்கிறேன். ஓ ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவே ஆசீர்வதிங்க. எல்லா துன்பத்திலிருந்து இங்க மக்களை காப்பாற்றுங்க. எல்லா அவமானத்திலிருந்து மக்களை காப்பாற்றுங்க. ஐயோ வறுமை, ஐயோ வேதனை, மேற்கு திசையிலிருந்து வருகிற மக்களுக்கு வறுமை, ஐயோ பசி, தாங்க முடியவில்லை. மகிமை ஆண்டவரே, அற்புதத்தை இந்த ஏழை மக்களுக்கு காட்டுங்க, அற்புத அடையாளத்தை காட்டுங்க, அற்புதத்தை செய்யுங்க, வாழ வைங்க. விண்ணப்பத்தை கேளுங்க, வந்தாட்டை கேளுங்க. ஆமே. நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. பிணக்கு வள்ளங்களுக்கா செபிக்கிறேன்,
படகை ஆசீர்வதிங்க, வள்ளங்களை ஆசீர்வதிங்க. ஆமே, கடல் இல்லை, மீன்கள் இல்லை என்று நாங்கள் புலம்பிய நேரத்தில் நீங்க கடலோர மக்களே நிரப்பினீரே, கடல் கட்டுகளை அறுத்து விட்டீரே, ஆசீர்வதித்தீரே. நன்றி ஆண்டவரே, இனி ஆசீர்வதிங்க கடலோர மக்கள். ஆள கடலில் கிடந்து ஐயோ கண்ணீர் வடிக்காத பெடு. ஆமே, கடல் தண்ணீரே மீனா நிரப்புங்க, மீனா நிரப்புங்க, எல்லாப்பா நிரப்புங்க, எல்லா மக்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏற்க சீற்றத்தில் இருந்து ஆபத்துக்கள் இருந்து நீங்க காப்பாற்றுங்க, நீங்க காப்பாற்றுங்க, நீங்க காப்பாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. செய்சுக்கா செபிக்கிறேன், மாரத்துக்கா செபிக்கிறேன். வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக, வல்லம் இறங்குவதாக. அற்புதம் செய்கிற வல்லமை எல்லா கட்டுகளே அறுத்து விடுவதாக, ஆசீர் தடைகளே ஒடிப்பதாக, ஆகாதது ஆகுவதாக, முடியாதது முடிவதாக. அற்புதம் வெளிப்படட்ட, தடை உடையட்ட, இயேசு நாமத்தில். ஆமே, நன்றி ஆசீர்வதிக்கிற நன்றி, நிரப்பிக்கிற நன்றி. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்களுக்கா செபிக்கிறேன், தனியார் வேலைக்காரர்களுக்கா செபிக்கிறேன். எல்லார் மேல் அபிஷேகம், எல்லார் மேல் வல்லம் இறங்கட்டு. ஆமே, இங்க மக்களோடு இருங்க, உடற்சகத்தை கொடுங்க, நீண்ட ஆயுசை போடுங்க. இவர்கள் உழைப்பு ஆசீர்வதிங்க, அழகே வச்சிக்காத பெடு, வேலையில் இருந்த போராட்டம் வராத பெடு. நீங்க காப்பாற்றிங்க ஆண்டவரே, நீங்க காப்பாற்றிங்க, வழி நடத்துங்க. கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க, கை நாள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. நானே உங்கள் ஆண்டவ, நானே உங்கள் கடவே என்கிறார் ஆவி ஆண்டவே. ஆமே, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் என்னென்ன விண்ணப்பங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கட்ட ஆண்டவரே, அது இப்போதே வெளிப்படட்டும் ஆண்டவரே, இங்க மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. ஆமே, நன்றி. சொந்த இல்லத்துக்கு செபிக்கிறே, இல்லத்தை கொடுங்க ஆண்டவர், இல்லத்தை கொடுங்க. பிறந்த பாக்கியத்துக்கு செபிக்கிறே, பிறந்த பாக்கியத்தை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. திருமண தடைக்கா செபிக்கிறே, திருமண தடைகளை மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க. பிரிந்திருக்கிற குடும்பத்துக்கா செபிக்கிறே, சேர்த்து வைங்க ஆண்டவரே, சேர்த்து வைங்க ஆண்டவரே, அற்புதத்தை காட்டுங்க, ஆசீர்வதிங்க. மேல்படுத்த படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு செபிக்கிற ஆசீர்வதிங்க. நான்கு ஆண்டு நிற்கிறார்களோ வெற்றிகரமாய் முடித்து வேலையில் ஆற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி. வாலிபர்களுக்கு சோத்திரோ, அரியர்களோடு இருக்கிற வாலிபர்கள் மேலே வல்லமை பாயட்டு, எல்லா அரியரும் வெட்டப்படட்டு, வல்லமையினால மக்களுக்கு அற்புதம் நடக்கட்டு. ஆமே, ஆசீர்வதிங்க. 10, 9, 11, 12 வகுப்பு மக்களே ஆசீர்வதிங்க, வல்லமை நாள் நடப்புங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, ஆற்றலை கொடுங்க, உடற்சகத்தை கொடுங்க, நல்ல நண்பர்களை கொடுங்க, படிக்கிற ஞானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. பிற்கேஜில் இருந்து 12 வகுப்பு காலேஜ் வரை வேலை பார்க்கிறது வரை எல்லா மக்களும் ஒப்புக்கணிக்கிறேன்.
ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பால் குடிக்கிற குழந்தை முதல் கற்பத்தில் இருக்கிற குழந்தை வரே ஒப்பு கடிக்கிறே, ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரே ஆசீர்வதிங்க. புதியோர்களை ஆசீர்வதிங்க. அப்பா நீங்க ஆட்சி தேற்றுங்க. யாரு இல்லாத முதியோர்களே ஆட்சி காண்டவரே, தேற்றி காண்டவரே, ஆசீர்வதி காண்டவரே, தேவைகளை சந்தி காண்டவரே. உடற்சகத்தை கொடுங்க. எல்லா மக்கள் மீது வல்லம் இறங்கட்டு. சுகமளிக்கு வல்லமே, கர வைத்து செபிப்பு. சுகமளிக்கு வல்லமே, அவியானவர் ஊற்றுகிறார். நாடி நரம்புகளிலே, உள்ளுறுப்பிலே, வெளி உறுப்புகளிலே பாய்வதாக. கேன்சர் யாதிகே, பிரஷர் யாதிகே, தைராய்டு யாதிகே, சுகர் யாதிகே, கை கால் வேதனைகே, திமிர்வாத யாதிகே, வெளியறிப்பு, வைரஸ் காற்று, தலைவேதனை, நெஞ்சு வலி, ஆற்றடைப்பு, வல்லமையினாலே அழிந்து போகட்டு. ஆஸ்மா யாது, இரும அலர்ஜி, தோல் அலர்ஜி, ரத்தத்தின் அலர்ஜி, வெளியேறுவதாக, 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 வல்லமை பாய்வதாக, அற்புதம் இறங்குவதாக. ஆமென். அன்று கண்களுக்கு ரத்தத்தை ஊற்றுங்க. சுகமளிக்கு வல்லமே, கண்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. கண் பார்வை கெடுங்க ஆண்டவரே. கண் அலர்ஜிகளை மாற்றுங்க ஆண்டவரே. காதுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா வேதனைகள், அமே ஒட்டைகள் எல்லாம் வேண்டு போகட்டும் ஆண்டவரே. தொண்டைக்கு வல்லமே ஊற்றுங்க. கட்டிய கரைத்து விடுங்க. ஒன்றில்லாமல் ஆக்குங்க. கட்டிய கரைத்து விடுங்க. அற்புதம் செய்யுங்க. வீட்டுக்குள் வல்லமே போடுங்க. வீட்டு வீக்கங்க, கால் பாத வீக்கங்க, ஐயோ கை கால் வீக்கங்க. மறைந்து போகட்டு. உப்பு யாதிகள் வெளியேறட்டு. ரத்தம் செய்ய. சுகர் யாதி வெளியேறட்டு. அல்சர் யாதி வெளியேறட்டு. பெருக்கடல் சிறுக்கடலிலே வல்லமை பாயட்டு. தேடி வருகிற ஐக்கியங்களிலே, பைபிள் ஸ்டடியிலே, ஆராதனையிலே பங்கு கொள்கிற, உபவாச ஜபங்களிலே பங்கெடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கல்வி ஞானம் அறிவை கொடுத்து ஆசீர்வதிங்க. உயர்த்துங்கப்ப, நீங்க மக்களை உயர்த்துங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. வாழ்வை கொடுங்க. புதிதாய் வந்து மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிதாய் வந்து மக்களுக்கு அற்புதத்தை காட்டுங்க. முடக்கமின்றி வருகிறே மக்களை ஆசீர்வதிங்க. தூர இடங்களிலிருந்து வருகிறே மக்களை ஆசீர்வதிங்க. அற்புதத்தை காட்டுங்க. யூடியூப் சேனல் மகிமை என்று யூடியூப் சேனல் ஆசீர்வதிங்க. இனி அற்புதத்தை காட்டுங்க. அதை கண்டு மகிழ்வர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. வானத்தை திறந்து வல்லமே நாவியானவே அங்கே இறங்கி செலாற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க. ஆமே. நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கைதாளத்தோடு ரிமா பாபா நாத பாலா, ரிமா பாபா நாத பாலா பாலா, ரிகப்பா பாபா நாத பாலா. ஆமே ஆமே. இந்த நல்ல நாளுக்கு நன்றி. ஆமே ஆமே.
ஆசிரி நாளுக்கா நன்றி. எல்லாருடைய கடன் சுமைகளே ஆண்டவர் நீக்கி விடுவதற்கா நன்றி. யாதி தொல்லைகளே உடைத்து விடுவதற்கா நன்றி. ஆராதனையிலே நேரமே பங்கு கண்டு இதேவரை பாதத்தை பிடிக்கிறேன், மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமே நன்றி. ஒவ்வொரு பகுதியை பொருட்படுத்தி நீங்க எங்களோடு இருக்கிறேன், எங்களோடு நீங்க நடக்கிறேன். ஆமே நீங்க எங்களை சுமந்து கழுகிறேன். மகிமையின் மேகமே, மகிமை குடாரமே, இதின் சூரியனே, இடி மின்னலே, ஆமே உம்மை நாங்கள் என்ன சொல்லி பாட எப்படியுமே கனப்படுத்த. அற்புதத்துக்கா நன்றி. இங்க அதிசயங்களுக்கா நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பத்தை நீங்க கேட்க போகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கேட்டு முடிக்கிறேன், ஆசீர்வதிப்படுத்துகிறேன். ஆமே நன்றி. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா மக்களை ஒப்பு கொடுத்து நன்றியோடு செபிக்கிறேன். ஜெபங்க கேட்கிற நல்ல பிதாவே.